ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ராஜு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ப்ளெண்ட் பண்ணி நூற்றி பத்தாவது நாள் ஆச்சு ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத் ஹேர்லைனெலாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஜூம் வியூவில் பார்க்க போகிறோம் க்ளோஸ்அப் வியூவில் பார்க்க போகிறோம் அப்புறமா ஹெச்எஸ்என் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நிறைய நண்பர்கள் கேட்டுருந்தீங்க பெங்களூர் வந்தக்கப்புறம் அங்கேருந்து எப்படி ஹெச்எஸ்என் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறது ஸோ அதை பற்றின கிளாரிஃபிகேஷனையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இதுதான் நம்ம நூற்றி பத்தாவது நாள் ரிசல்ட்டு நல்லா வளர்ந்து வந்திருக்குது செம்ம ரிசல்ட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பெங்களூர் வரீங்கன்னா அதில் வந்து மூணு டைப் இருக்குது என்னென்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா ஒன்று மெஜஸ்டிக் ரெண்டாவது கலசிப்பாளையா ஃபர்ஸ்ட் நல்லா வச்சுக்கோங்க மெஜஸ்டிக் ஆர் கெம்பகவுடா பஸ் ஸ்டாண்டு அதுதான் ஒன்றாவது பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இங்கே வருவீங்க அப்படி இது இல்லைனா இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் அப்படி வரவங்களுக்கு வந்து கலசிப்பாளையா அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் இறங்குவீங்க சரிங்களா இப்போ கலசிப்பாளையா அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எப்படின்னா ஆறு கிலோமீட்டரு சரிங்களா நீங்கள் மேக்சிமம் மெஜஸ்டிக்கே வர பாருங்கள் அதாவது கெம்பகவுடா பஸ் ஸ்டாண்டு மெஜஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒரே தான் வேறு வேறு பேர் ஸோ நீங்கள் மெஜஸ்டிக் வந்துட்டிங்கன்னா அங்கே இருந்து நாலு கிலோமீட்டர் தான் ஹெச்எஸ்என் ஹாஸ்பிட்டலு நீங்கள் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சா கூட போதும் ஒரு ஆட்டோ பிடிச்சி தமிழ் பேசுவாங்க நிறைய பேருக்கு தமிழ் தெரியும் நீங்கள் இறங்கினோடனே ஆட்டோ பிடிச்சி ராஜாஜி நகர் நவரங் தேட்டர் அப்படின்னு சொல்லுங்கள் வேறு எதுவுமே வேணாம் நவரங் தேட்டர்னால் ஃபேமஸ் தான் ராஜாஜி நகரில் ஸோ ராஜாஜி நகர் நவரங் தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோக்காரங்க நாலு கிலோமீட்டர் தான் அதுக்கு என்ன சார்ஜோ அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஒரு இரநூறுபா இல்லை முந்நூறுரூவா கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் அங்கே இறங்கி கரெக்டாக நவரங் தேட்டரில் வந்து இறக்கி விட்ருவாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நீங்கள் நடந்து வரணும் ஒரு ஐநூறு மீட்ரு நீங்கள் இப்படி நடந்து வந்தீங்கன்னா அதுதான் ஹாஸ்பிட்டலு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன் மெஜஸ்டிக்கில் இருந்து எப்படி ஹெச்எஸ்என் ஹாஸ்பிட்டல் வரணுங்கிற லிங்க்கும் கொடுத்துருக்குறேன் அப்புறமா கேஆர் மார்க்கெட் அதாவது களசிப்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு எப்படி அந்த மேப்பு நான் கொடுத்துருக்குறேன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ரிட்டனாகவும் நான் உங்களுக்கு ரைட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வரவங்களுக்கு பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகும் அங்கேருந்து நீங்கள் மெஜஸ்டிக் வந்துடலாம் அது ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் சரிங்களா அங்கேருந்து ரூட் நம்பர் நைன் மாதிரி பஸ்ஸு போகும் ஏசி பஸ்ஸு அதில் நீங்கள் வந்தீங்கன்னா மெஜஸ்டிக் த்ரூவாக வந்துடலாம் அப்புறம் மெஜஸ்டிக்லேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போய்க்கலாம் ஸோ இந்த மூணு டிஃப்ரெண்ட் வேலை தான் நீங்கள் வருவீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் மூணு இதுலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ இந்த மூணு லொக்கேஷன் சொன்னேந்திரமா இந்த மூணு லொக்கேஷன்லேருந்து இருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிட்டன்லையும் கொடுத்துருக்கறேன் சரிங்களா என்ன நம்பர் பஸ்ஸு எல்லாம் நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்